நான் இத குடிக்கிறது எதுக்காக தெரியுமா அம்மா? எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான். யோ, மறக்கிறதுக்காக குடிக்கிறதா இருந்தா என் காசை கொடுத்துட்டு அப்புறம் குடி. ஆ? அப்படியே நில்லடா பொறுக்கி. ஐயோ! சார் நீங்க தான இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தது? ஆமாண்டி, உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல இல்ல? இதுதான் ஹெட் கான்ஸ்டேபிள் ஓசி சாரங்கனோட கூடு விட்டு கூடு வாயிர வித்த. ஓசில குடிக்கிறதா இருந்தா அதுக்கும் வேணும் சார் ஒரு மரியாதை. ஏய் ஏய், நீ எனக்கு மரியாதையை பத்தி சொல்லி கொடுக்காத. நம்ம கிட்ட நாடகம் ஆடுன நீ சாராயங்காச்சிர பானையில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு சீல் வச்சிருவேன். புது சர்க்கிள் எஜமா ஸ்டேஷனுக்கு வந்து சார்ஜ் எடுக்கட்டும், எல்லாரையும் உள்ள தள்ளிடுறேன். சாருக்கு ஓசி சாரங்கன்னு பேர் வச்சது கரெக்ட் தான். என்ன இது பாத்திரத்துல? இது எங்க சர்க்கிள் சாருக்காக ஸ்பெஷல் டின்னர். புதுசா சர்க்கிள் யாராவது வந்தாங்கன்னா ஃபுட் சப்ளை டிபார்ட்மெண்ட் சாரங்களுக்கு தான். பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டி பொன்னம்மாவோட சமையல் சூப்பரா இருக்கும். அவளை மிஞ்ச ஆளே இல்ல. ஓழி பொரியல், மட்டன் குருமா, மீன் வறுவல். என்ன இது? சிக்கன், ஃப்ரெஷ் சிக்கன். இதுவா? அட கடவுளே, ஐயோ 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 சார், சத்தியமா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன். எப்படி இந்த கேரியருக்குள்ள இதெல்லாம் வந்துச்சு? அது எனக்கு எப்படி தெரியும்? உன்னை நம்பி நம்பாரு, இன்னைக்கு நான் பட்டினி தான். சார், என்ன இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டை நாங்களே செஞ்சு கொண்டாந்துருக்கோம். வேணான்னு சொல்லிடாதீங்க. சிக்கன், மட்டன், மீன். சார், இந்த ரெண்டு பெருச்சாளிகளையும் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும் சார்? எதுக்கு சார்? இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்த இந்த டிஃபன் கேரியர் இருந்து திருட்டு போனது சார். சாரா நாத்தம். சீ படா. இதான் உனக்கு முதல் தடவைங்கிறதுனால நான் உன்ன மன்னிக்கிறேன். இனிமேலும் இது மாதிரி குடிச்சிட்டு வந்த உன் தொப்பி கிளண்டுக்கும். புரிஞ்சுதா? உத்தரவு. ஓ சார். ஓ என்ன இது? பாயசம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க யாரையும் நினைச்சீங்க போல இருக்கு. யாரையும் நினைக்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, நான் அப்பவே சொன்னேன்லடா, நாங்க நாளைக்கு காலையில வரோம். அந்த சர்க்கிள் ஒரு முஸ்டா இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லடா. ஹரோரா. ஐயோ, என்னடா சொல்லி என்கிட்ட பணம் வாங்கின? நான் அப்பவே சொன்னேன்ல, அம்முக்கு சிக்கன் திங்காதனாலதான் உடம்பு சரியில்லைன்னு. நம்பிக்கை துரோகத்துக்கு சட்டம் கொடுக்கற தண்டனை என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு ஒரு வழி கொண்டு. நான் ஒண்ணுமே சொல்லலையே அம்மா குட்டி. நான் சும்மா இங்க வரத்துக்கு. ஐயோ, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. கண்ணு தண்ணியே இல்லையே. இந்த கண்ணை துடைச்சுக்கோ. வேண்டாம், வச்சுக்கோ. சிக்கன் சாப்பிடு, உக்காந்தே சாப்பிடு. நான் போயிடுறேன். ஹரோஹரா ஹரஹரோஹரா. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்ல இல்லையா? ஒரு ஒரு தடவை நடந்திருக்கு. பின்னையே இல்லைன்னு சொன்ன. அத அம்மா இப்பதானே சொல்லிச்சு. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
இதுக்கு அருமையான மருந்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அம்மு ஒரு இரும்பு கம்பிய பழுக்க வச்சு உள்ளங்கால்ல வைக்கணும். அம்மு அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய நல்லா அரைச்சு குலுகுலுன்னு அவ கண்ணல ஐயோ நான் எங்க இருக்கேன்? எனக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க பார்ட்டிக்கு போலையா சார்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உங்க ரெண்டு பேரும் கவனிச்சுக்கிறேன். சரி நேரமாச்சு, பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ. ஆ வினு, இந்த ட்ரெஸ் அந்த அக்காக்கு பிடிக்கும்ல? தேங்க்யூ. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனால் முழிக்குதே அம்மு பொண்ணு. என்னடா யோசிக்கிற? இல்ல கொஞ்ச நாளா டாடி போற போக்கே சரியில்ல. அம்மோட கதை கோயந்தா. அங்க போய் டாடி என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு இப்போ? இதான் இந்த ஊர் கடத்தெருவு, ஏதாவது வாங்கணும்னா இங்கதான் வந்து வாங்கணும். என்ன ராமண்ண, பொண்டாட்டி குழந்தை பிறந்துருச்சா? சரி 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 சரி, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இது புது சர்க்கிள் சார். இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க. இது ராகவண்ண, வாடி. இவ சுமித்ரா. வணக்கம். என்னோட நெருங்கின தோஸ்து. இது பக்கிரண்ண. இது வெத்தல கொதுப்பி. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் என்ன? ஆனந்த். சாருக்கு எந்த ஊரு? திருச்சிக்கிட்ட. என்னடி இது, காசு இருக்கா? புது சர்க்கிளுக்கா? சர்க்கிளா? உங்க பேர் என்ன? ஆனந்த். சொந்த ஊரு? திருச்சிக்கிட்ட. சார் உங்க பேரு? ஆனந்த். எந்த ஊருங்க? திருச்சிக்கிட்ட. உங்க பேரு என்னன்னு சொன்னீங்க? ஆனந்த். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? திருச்சிக்கிட்டங்க. எனக்கு அவர் சொந்தக்காரரு. இங்க நீ சாராய விக்கிறன்னு சொல்லிட்டுமா? ஐயோ வேண்டாம், எடுத்துட்டு போ. ஓகே, சாருகிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுவே. என்ன பக்கம்? பணியார் வீட்டுக்கு போனா திரும்பி போனும். திரும்பியா? தாகமா இருக்கு. இனிமே அந்த ரெண்டு பேரையும் நாமளும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சார். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பாவம், ஆனா நல்லவங்க எங்கள மாதிரியே. அங்க பாரு தாத்தா. தாத்தா என்ன? உங்க பேரை திரும்பி பம்பாய்க்கு போயிட்டானா? உனக்கு என்ன அத பத்தி? ஐயோ கல ரொம்ப தான் போஸ் அடிக்குது சார். இந்த இடம் பூரா அந்த பண்ணையாரோடது. ஆ நித்துக்கு 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 நித்துக்கு. என்ன போ? இதான் பண்ணையார் வீடு. ஓ சார், பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. ஏதாவது தேவைப்பட்டா எங்களை ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நாங்க இங்கேயே தான் சார் இருப்போம். சரி. பேரு சொல்லவே இல்லையே. இல்ல, எங்களோட பேர அவசியப்பட்டு கூப்பிடுறதுக்கு. என்னோட பேர் அம்மு. சொல்லுண்டா. எனக்கு மூணு நாலு பேர் இருக்கு. ஃபாதர் வின்சென்ட் என்ன கூப்பிடுவாரு. அம்மு வினுக்கண்ணாங்கோ. வேறவள பல பேர் இருக்கு எனக்கு. நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க. அம்மு இத அவர்கிட்ட கொடு. தேங்க் யூ. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போறப்ப இது வேணும்ல. என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, அப்ப நீ சொன்ன அலாவுதீன் கதையில வர விளக்கா இருக்குமா இது? போச்சுரா. ஒருவேளை அலாவுதீன் மறந்து விட்டுட்டு போயிட்டாரோ என்னமோ. நீ இதை கையால உரசிப்பாரு, அந்த பூதம் வந்து நீ கேக்குற பொருளை கொடுக்கும். கொஞ்சம் உரசி பாக்குறேன். எதுலயும் ஒரு நம்பிக்கை வைக்கிறது நல்லதுதான். உம்
Excuse me. Excuse me. பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆ தெரியும். எங்க இருக்கு? எங்க வீடு கிட்ட இருக்கு. ஆஹா, உங்க வீடு எங்க இருக்கு? பண்ணையார் வீடு கிட்ட இருக்கு. உங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க எவ்வளவு டைம் ஆகும்? அது நீங்க நடந்து போற ஸ்பீட வச்சு தான் சொல்ல முடியும். இல்லடா. வண்டி இல்லல? கட்ட வண்டினா ஒரு 10 15 நிமிஷம். ஆ 5 நிமிஷம் ஆகும். ஓ, போலீஸ் வண்டி இல்லனா? புது எஸ்ஐ பர் போல இருக்கு. எஸ்ஐ இல்ல, சிஐ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். வணக்கம். புதுசா வந்து உங்க ஊருக்கு வந்தா இப்படி தான் பிஹேவ் பண்றதா? இல்ல சார், நாங்க கரெக்ட்டா உங்களுக்கு வழி காட்டுவோம். அதான் மரியாதை. வாங்க சார், நாங்க வழி காட்டுறோம். இதோ சர்க்கிள் முதல்ல சொல்லி தரச்சுக்க கூடாது. என்ன செய்யலாம்? சின்ன சின்ன தோசை திங்க திங்க ஆசை, சின்ன சின்ன தோசை. கட்டில் கண்ணு விழுந்துட்டு இருக்கியா? வேந்திர, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நான் தொடக்க வந்த. தொடக்க வந்தியா? நீ தொடக்க வர நேரமே கிடைக்கலல்ல. டாடி, என்ன இது? அது ரொம்ப கெட்டு போச்சு. நீ டாடியோட சட்டத்துல சேலை வந்து முள்ளில விழுந்தாலும், முள்ளு வந்து சேலையில விழுந்தாலும் நஷ்டம் சேலைக்குதான். என்னங்க இப்ப பெரிய மனுஷன் என்ன சொன்னீங்க? இல்ல, ஃபாதர் சொன்னதுதான் நான் சொன்னேன். ஓஹோ, உங்களை தேடிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா?